அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் ராமமூர்த்தி வாய்ஸ் ட்ரெய்னர் பேசுகிறேன் திருமுருகன் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தார் புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது இந்த பாட்டை டீச் பண்ணுறதுக்கு ஒரு டெமோ கொடுங்கன்னு கேட்டிருந்தார் இந்த பாடல் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் ரோஜா படத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்த பாடல் சி ஸ்கேலில் அமைஞ்சிருக்கு இந்த பாடலை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த பாட்டில் எல்லா பாட்டுகளுக்கும் லிரிக்ஸை ஒரு தடவைக்கு பல தடவை சொல்லி சொல்லி பாருங்கள் ஏன்னா உச்சரிப்பு முக்கியம் நீங்கள் பாடும்பொழுது எல்லாருக்கும் உடனே காதலை விழும்பொழுது இந்த வரிகள் தான் ஞாபகம் வரும் அவங்க எல்லா கேட்குறவங்க அத்தனை பேருக்கும் வரிகள் ஞாபகம் இருக்கும் அதனால் வரிகள் ரொம்ப முக்கியம் எல்லாருமே அந்த பாடுறதுக்கு முன்னாடி வரிகளை முடிஞ்சால் எழுதி பாருங்கள் நிறைய உச்சரித்து அது சரியாக இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பாட ஆரம்பிக்கலாம் புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது இந்த பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை அதை கொஞ்சம் அழித்து சொல்லணும் வெள்ளைன்னு சொல்லக்கூடாது புது வெள்ளை மழை அதெல்லாம் கொஞ்சம் உச்சரிப்பை பார்த்துக்கணும் அதுக்கு மேலே நான் சொல்லுங்கிற அவசியம் இல்லை எல்லாேருக்கும் ஓரளவுக்கு தெரியும் தெரியாதவங்க தாராளமாக தமிழ் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பழகிக்கலாம் இந்த பாடல் சி ஸ்கேலில் இருக்குது ட்யூனை நிறையா கேளுங்க முதல்ல நிறைய அந்த பாட்டை கேட்டு 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 அதுக்கப்புறம் நீங்கள் அதை பாட முயற்சிக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ம கேட்கும்பொழுது அந்த டியூன் எந்த அளவுக்கு நம்ம மனசில் பதிதோ அதை நீங்கள் ரீப்ரடியூஸ் பண்ண முடியும் அதில் சின்ன சந்தேகங்கள் வரும்பொழுது இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் எந்த மாதிரி கமகங்கள் எந்த மாதிரி மாட்லைட் கொடுக்கணும் அதை நான் சொல்லும் பொழுது அதை கேட்டு நீங்கள் பாடும்பொழுது பாடல் முழுமை அடையும் சி ஸ்கேலில் இருக்குது இந்த பாட்டு டெம்போ ஒன் டுவெண்ட்டி வச்சுக்கலாம் ஃபோர் பை டூ அப்படி பண்ணிக்கோங்க அதாவது ஒரு பாருக்கு நாலு ஒரு பீட்டில் ரெண்டு கிளிக் கிடைக்கிற மாதிரி மெட்ரோனம் எல்லாருக்குமே ஆப் வச்சுருக்கீங்க தம்பூரா ஆப்பும் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லுங்கிற அவசியமே இல்லை அதை யூஸ் பண்ணிக்கோங்க பாடி அதே போல் நான் அடிக்கடி சொல்லுவேன் ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள் இந்த பாட்டு பாடும்பொழுது பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத தாண்டி இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயத்த எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே பாடினதில் அடுத்த தரம் பாடும்பொழுது அதில் என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் நம்ம அதில் இருக்கிற என்ன விட்டுப்போன விஷயத்த நம்ம கற்றுட்டு நம்ம பாடுறோம் சிறப்பாக பண்ணுறோம் அதுதான் முக்கியம் அதில் ஏன்னா பர்ஃபெக்ட்டுங்கெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது கடைசி வரைக்கும் நமக்கு இதை விட இன்னும் பெட்டராக பாடியிருக்கலாங்கிற தோணும் ஸோ முயற்சி பண்ணுங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் காமிங்க அதுதான் என்னுடைய ஒப்பீனியன் இப்போ இந்த பாடலை நான் உங்களுக்கு எப்படி பா பாடி காட்டுறேன் அதே போல் எந்த பாட்டு பாடும்பொழுதும் எங்கெங்கே மூச்சு எடுத்துக்கணும் லாங் அது ரொம்ப முக்கியம் எல்லா இடத்துலையும் நம்ம இஷ்டத்துக்கு மூச்சு எடுத்து பாடினா நல்லாயிருக்காது எந்த வரிகளுக்கு நடுவில் அந்த அர்த்தம் கெடாமல் நம்ம அதை மூச்சு எடுத்து பாடின எனக்கு சிறப்பாக இருக்கும் அதுக்கு ஒரு மூச்சு பயிற்சி பாடினால் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணலாம் இப்போ நான் மெட்ரோனும் வைக்கலை ஆனால் நீங்கள் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது இப்போ இந்த பாட்டில் ஒவ்வொரு வரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லாங் பிரெத் எடுத்துட்டேன் ஒவ்வொரு வரிக்கும் முன்னாடி அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரி இப்போ ஜென்ரலாக எல்லாருக்கும் அந்த பாட்டை எப்படி ஆரம்பிக்கிறங்கிறது தெரியலாம் சில பேருக்கு இல்லை சார் எனக்கு எந்த பேசிக் நாலேஜும் கிடையாது எனக்கு ரத்தம் பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது தாளத்தை பற்றி தெரியாது ஆனால் எனக்கு இந்த பாடணும் பாடும் பாடும்பொழுது எனக்கு அந்த பீட்டை உட்கார்ல சார் அப்படிங்கிறவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இப்போ தான் கற்றுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ ஒரு பார் அப்படிங்கிறது நாலு பீட் அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படி வச்சுப்போம் ஃபோர் ஃபோராக போட்டுப்போம் அப்போ அந்த ஒனுக்குள்ளே ரெண்டு கிளிக் வர மாதிரி அதாவது ஒன் டூ 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 இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் முதல்ல ஏன் இந்த ஒன் டூ ஒன் டூ சொல்கிறேங்கிறதுக்கு நான் இப்போ பாட்டு பாட்டை பொழுது உங்களுக்கு அதை புரிஞ்சுக்க முடியும் இப்போ எப்படி எடுக்கிறது பாட்டை ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ ஒன் புது வெள்ளை மொழி அப்போ எங்கே எடுக்கிறதுங்க இப்போ புரிஞ்சுருப்பீங்க எப்படின்னாக்க ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ அப்புறம் மூணு தடவை ஒன் டூ ஒன்ட்டு சொல்லிட்டு நாலு தடவை ஒன் சொன்னதுக்கப்புறம் எடுங்க அப்போ தான் அந்த பீட் கரெக்டாக இருக்கும் ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ ஒன் புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது மனம் சூடான இடம் தேடிகளைகின்றது பொது வெள்ளை மழை அந்த வெள்ளை மழை அந்த அசைவு அது அழகாக இருக்கும் அதை புரிஞ்சு பாடுங்க இங்கு பொழிகின்றது அந்த பாவத்தோடு அந்த சாங் என்ன சுச்சுவேஷனில் இருக்குதுன்னு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நீங்களும் அந்த கேரக்டரை பொழுது உங்களுக்கு அந்த சாங்குடைய ஃபீல் என்னங்கிறது மனசுக்கு புரியும் ஸோ அது தகுந்த மாதிரி ஃபீல் கொடுத்து பாடும் பொழுது உங்களை அறியாமல் அந்த பாடலில் கேட்கும் பொழுதே அந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் எப்படி எப்படி இருக்குது அதெல்லாம் நீங்களே புரிஞ்சு புரிஞ்சு பாடலாம் ஸோ அந்த ஃபீல் கொஞ்சம் கொண்டு வந்து பாடலாம் இப்போ அந்த நதியே எப்படி எடுக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள் மனம் சூடான இடம் தேடியலைகின்றது நதியே நீயானால் கரைநே சிறுபறவை நீயானால் நானே மழை எங்கு பொழிகின்றது இப்போ இந்த நதியே நீயானால் அப்படிங்கிறது எந்த அதுவும் அதே மாதிரி தான் புது எந்த இடத்துல இருக்கமோ அதே இடத்துல தான் அதுக்கணும் ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ ஒன் நதியே நீயானால் கரை நானே சிறு பறவை அந்த ப பறவையில் ப பீட்டில் வரும் அதே மாதிரி தான் சிறும் சிறு பறவை உன்வாணம் நானே புதுவெள்ளை மழை எங்கு பொழிகின்றது இந்த உன்வானம் நானே அது பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் வரைக்கும் அந்த நானேங்கிறது வரும் ஸோ அந்த லாங் பிரெத் எடுத்து அதை பாடும்பொழுது பர்ஃபெக்டாக இருக்கும் துண்டு பல்லவின்னு சொல்லுவோம் நடுவில் ஒரு பல்லவி முடிச்ச கடைசியில் முடியும்பொழுது பார்த்தீங்கன்னாக்க இந்த பாட்டில் ஃபீமேல் வாய்ஸ் சுஜாதா அம்மா ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க அதை கிளைடாக கொடுத்துருப்பாங்க மனம் சூடான இடம் தேடிகளை சரணம் பெண் இல்லாத ஊரில் அடியான் பூ கேட்பதில்லை இந்த இடத்துல அடி அதுக்கப்புறம் பிரேக் எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் மூச்சு எடுத்துக்கிட்டேன் எனக்கு பெண்ணுக்கும் அந்த மாதிரி நிறுத்திக்கலாம் பெண் இல்லாத ஊரிலே அடி ஆண் பூ கேட்பதில்லை பெண் இல்லாத ஊரிலே கூடிதான் பூ பூப்பதில்லை உன் புடவை முந்தானை சாய்ந்ததில் இந்த பூத்தது இது கம்பன் பாடாத சிந்தனை உந்தன் காதோடு யார் சொன்னது புரியாத உங்களுக்கு மெஜோ பாடி காட்டுறேன் இது கம்பன் பாடாத சிந்தனை உந்தன் காதோடு யார் சொன்னது மா காதோடு யார் சொன்னது புது வெள்ளே மழை இங்கு பொழிகின்றது இந்த கொள்ளை நீலா உடல் நினைகின்றது ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க டெமோ தான் உங்கள் கருத்துக்களும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கலாம் பெஸ்ட் விஷஸ் தேங்க்யூ